ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடுக்க ஆசை சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ரவியும் முத்து எல்லோரும் வாங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி போடுறாங்க. அங்கே சிட்டி வந்து வாசலில் நட்டுற மீனா வந்து திட்டுறாங்க. இங்கே எதுக்கு வந்த இவன், எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவங்க மாமா கோபத்தில் மாமா மாட்டி விட பார்த்துருக்கான். இவன் கூட போய் சேர்ந்துருக்கேன், இனிமேல் இவன் கூட சேராதே சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து மீனா வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே இன்ஸ்பெக்டர் சொன்னால், ஆமாம் நான் வீடியோ பார்த்தேன், நல்ல பெண்டாட்டியாக இருக்கே. அவன் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நல்ல பெண்டாட்டி தாம்மா, ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா வந்து பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 100,000 ரூபா நான் வந்து தரேன்னு சொல்கிறாரு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. எங்களுக்கு வந்து பணம் வேண்டாம், இவன் உள்ளே போகணும், அதுதான் முக்கியம். இப்படி தப்பான வீடியோ போட்டு இவன் இதை பேரை கெடுத்துட்டான். இன்னமே தப்பான வீடியோ போட்டவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும், இவன் உள்ளே இருக்கட்டும்னு சொன்னோடனே ஜெயிலில் வந்து போடுறாங்க. அங்கேருந்து வந்து சிட்டி வந்து பார்த்து பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உன் கையை ஒடிச்சானே உங்கள் மாமா அப்படின் தான் வந்து, உண்மையில உள்ள கோபத்துக்கு தான் உனக்கு நான் செஞ்சேன், தவிர எனக்காக நான் செய்யலடா அப்படி சொல்லி சிட்டி வந்து வேணே அது தூண்டி விடுறாரு. அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து என் மேலே கோவப்படுறேன்னா போனால் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விடுறாரு. அதுக்கப்புறம் நேரம் மேனா மீனா வந்து காரை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. மூணு பேரும் சரி மாடியில் போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு கெட்ட பேர், இதில் பார்ட்டி வேறே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. விஜயாட்ட போய், இப்போ வந்து என்னை எல்லோரும் கெட்டவன் பண்ணாட்டி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா என் புருஷன் வந்து நல்லவர், அவ்வளோ நல்லவர்னு சொல்கிறாங்க. என்ன எங்கிட்டே வந்து பேசுறியா அப்படி சொல்கிறாங்க. நேராக ரோகிணிட்டு போய், என்ன ரோகிணி என்னமோ புதுசாக பேசுனீங்க, என் புருஷனை பற்றி பார்த்தீங்களா, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், இன்னுமே வந்து இப்படி கேட்காம பேசாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அவனை விஜயா வந்து திட்டுறாங்க, என்ன ரோகிணியை போய் ஏற்று பேசி அவகிட்ட போய் ஏற்று பேசுறியா அப்படின்னு வந்து விஜய் மீனா வந்து திட்டுறாங்க. இப்படி எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சரமறைமாதிரி கேள்வி கேட்குறாங்க. மனோஜ்கிட்ட இவங்ககிட்ட எல்லாருமே கேட்குறாங்க. ரவியும் சுருதி வந்து எப்போ வேணாலும் சரி வந்து முத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. கேள்வி கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து மீனா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுன்னு தெரியாமல் சரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. மனசுக்குள்ளே அண்ணாமலை இருந்து திட்டுறாடி, மனசுக்குள்ளே எதுவுமே நினைக்காத ராணி, உண்மையிலே ரொம்ப நல்லவன்டா, போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. யார் என்ன நினச்சாலும் என் பையன் முத்துவை நானும் சந்தேகப்பட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் சந்தேகப்பட்டாங்க. அதே சமயம் முத்து வந்து சந்தேகப்பட்டார், சார் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மனக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, தேங்க்யூ. இப்படி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து குமரன் வந்து கேட்குறான் நிவின்ட்ட. நேத்தி வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து யமுனா ஃபோனை பிடிங்கி பார்த்தா, அதில் நீ அவங்க கூட எப்பவும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்க, அவ கூட சுற்றிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே நீ காவேரியை காதலிச்சா, அதே மாதிரி ஏதாவது இருக்கா, இதுக்காக நீ அவள் சுற்றுற அப்படிங்கிற அஜயோ அண்ணன், அவள் சின்ன பொண்ணுண்ணா அப்படிலாம் செய்வானா, அப்படி ஒரு கெட்ட எண்ணத்து வரானா, நான் வந்து அவ கூட சுற்றலை, அவள் படிக்கிற பொண்ணு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினச்சிருந்தவரை, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற பொண்ணுலாம் காதலி என்னென்ன என்ன போய் அப்படி சந்தேகப்பட்டேன் அப்படி வருத்தப்படா. இல்லைலா வந்து கங்கா வந்து கேட்டாங்கக்கா, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாளாக அப்படி கிடையாது, அவள் சின்ன பொண்ணு எனக்கு தெரியாது, அவள் நல்லா படிக்கணும், காவேரி இடத்துல வந்து அவளுக்கு நான் புத்தி சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாட்ட போய் வந்து பேசுகிறாரு. தாத்தா சொன்னார், ஐயோப்பாவும் காவேரி நேற்று ராத்திரி என் கூட பேச வந்தார், நான் கூட அவளை திட்டி அனுப்பிட்டேன், ஆனால் இப்போ தான் தெரியுது, காவேரி இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், நம்ம இடத்துலேருந்து பார்க்கறதோட நம்ம காவேரி இடத்துலேருந்து பார்க்கணும், பாவம் காவேரி, அவன் என்ன பண்ணுவா, அவள் இடத்துலேருந்து பசுபதி இப்படிலாம் பண்ணியிருக்கா, அவனை பழி வாங்கியிருக்கானா. இன்னும் விஜய் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் என் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நானும் பேசிட்டேன் நினைக்கிறாரு. அப்போ தான் அவள் காவேரி பேசுனதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாரு. பக்கம் வந்து காவேரி வந்து என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள் வீட்டு உள்ள மருமகளாக நினைக்கிறேன், மருமகளாக வந்து இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருக்குது, அதில் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்டில் வந்து கையெழுத்து போட்டு 1 வருஷம் அதான் நடிக்கணும், நான் என்ன தான் பண்ணுவேன், ஒரு பக்கம் நான் நடிக்க வந்த மருமகளாக, ஒரு பக்கம் இருந்த வந்தவளாக, எனக்கு வந்து ரெண்டு குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் அவரை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த இப்போ நம்ம அக்ரிமெண்ட்டை என்ன செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அநேகமாக அந்த அக்ரிமெண்ட்டை நாளைக்கோ 2 நாளில் அவர் கிழிச்சு போட போகிறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு
உண்மையிலே நீ தான் மருமகள், இந்த உண்மையை இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கூட ஆரம்பித்தார். காவேரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விட்டு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு அக்ரிமெண்ட் படி போகவா இல்லை உங்கள் வீட்டுப்படி நடந்துக்குவா எதுவுமே புரியல, குழப்பமாக இருக்குது சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. காவேரியை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதே மாதிரி காவேரிக்கு வந்து விஜயை பிடிச்சி போச்சு. அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டு உண்மையிலே கணவன் மணியாக வாழ போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.